ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஒன் நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடி ஃபுல்லாமே என்ன செய்யும்டா? இப்போ சம்மர் வெயில்னால உங்கள் ரோஜா செடி ஃபுல்லாக அந்த மொட்டுக்கள் ஃபுல்லாமே நல்ல கருகள் விழுகும். அப்படியே அந்த மொட்டுக்கள் கருகள் விழுந்தால் கூட அடுத்து புதுசாக தலையிற தளிர்வுகளும் கருகள் விழுகும். நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருக்காருண்டா, ஒரு 1 மந்த்தாக எங்கள் வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடி பூக்கவே இல்லை. அது வந்து செடியை வந்து டெத் ஆயிருமா இல்லை என்ன ரீசன் பூக்காமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்றதை பற்றி பார்ப்போம். அதிலிருந்து நம்ம ரோஜா செடியை நார்மலாக கொண்டு வந்து பூக்களை வந்து பூக்க வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யலான்றதை பற்றியும் பார்ப்போம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ரோஜா செடி வச்சுருக்க எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ரோஜா செடி நல்லா பூக்கள் வந்து நிறைய பூக்கள் பூத்துருக்கும், அது வந்து டக்குன்னு வந்து பூக்கள் பூக்காமல் நின்றோம். அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த சம்மர்னால தான். இந்த சம்மர்னால் வெயில் அதிகமாக அடிக்கிறனால இந்த இலைகள் ஃபுல்லாக எல்லாருமே பழுத்துறோம். அப்படியே உங்களுக்கு வந்து அந்த இலைகள் என்ன செய்யும்னா, இந்த மாதிரி இலை சூட்டல் மாதிரி வந்துடும். அடுத்தது இந்த ரோஜா செடியில் ஏதாவது புது தளிர்களை வந்தால் கூட அந்த தளிர்கள் ஃபுல்லாமே கருகும். அது ஏன்டா இந்த வெயிலோட ஹீட்டு தாங்க மாட்டாமல் ரோஜா செடி இலைகள் ஃபுல்லாமே நல்லா இருக்க இலைகள் கூட அந்த கருகள் மாதிரி விழுந்துடும். அடுத்தது இந்த புதுசாக தலையிற தளிர்கள் கூட உங்களுக்கு இந்த வெயிலோட ஹீட்டு தாங்க மாட்டாமல் அந்த தளிர்கள் எல்லாமே கருகள் மாதிரி தான் விழுகும். அடுத்து உங்களுக்கு இந்த பூக்கள் பூக்கிறது ஃபுல்லாமே ஒரு அரைப்பூ பூக்கும், இல்லைன்னா அப்படியே பூத்தோடனே உங்களுக்கு அந்த பூ ஃபுல்லாக வாடிடும். அந்த பூக்களுக்கு கீழே உள்ள இலைகள் ஃபுல்லாக பாருங்களேன், அது எப்படி இருக்குன்ற பாருங்கள். ஒரு பிரேட்டே இல்லாமல் இலைகள் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பூக்களை ஃபுல்லாக நல்லா சிசரில் கட் பண்ணி எடுங்க. செடியை வந்து ஃபுல்லாக வெட்டிடாதீங்க. பூக்களை முடிஞ்ச வரைக்கும் சிசரில் வெட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த தளிர்கள் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து சம்மர் வந்து முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 15 நாட்கள் இருக்குது. அதனால் இப்போ நம்ம நார்மலாக நம்ம ரோஜா செடியை இப்போருந்து ஒரு டிப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அந்த 15 நாளுக்கு அடுத்து வந்து நம்ம ரோஜா செடியை நார்மலாக பூக்கிற ரேஞ்சுக்கு வரும். அந்த காஞ்ச இலைகள் பழுத்த இலைகள் எல்லாமே கிள்ளி எடுத்துருங்க. அடுத்தது அந்த காஞ்சி போன குச்சி நிறையா இருக்கும், அந்த குச்சிகளை ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. அந்த குச்சியெல்லாம் அப்படியே விட்டுறாதீங்க. அதை கட் பண்ணிங்கன்னா தான் அடுத்து ஒரு 15 நாட்களுக்கு அடுத்து உங்களுக்கு ரோஜா செடி வந்து நல்ல குரோத்தாக இந்த மாதிரி வந்து தளிர்கள் வந்து தலைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் செயற்கை உரங்கள் கொடுத்தா தான் நம்ம ரோஜா செடி வந்து நல்ல பூக்கள் வந்து பூக்கும், செடியும் வந்து பெரிய பூக்கள் சைஸாக வந்து பூத்துக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம இப்போ சம்மர் அதிகமாக அடிக்கிறனால நம்ம வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து ரோஜா செடிகளுக்கு வந்து செயற்கை உரங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா ரோஜா செடி வந்து டெத் ஆயிரும். அதனால் ரோஜா செடிக்கு இப்போ வெயில் காலனால் மண்புழு உரங்கள், வேறு வீட்டில் அந்த காய்கறி உரங்கள் அந்த மாதிரி வந்து ரோஜா செடிக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க செடி வந்து தலையாமையே இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த செடி வந்து டெத் ஆகாது. ஒரு 15 நாட்களுக்கு அப்புறம் வந்து ரோஜா செடி வந்து சம்மர் முடிஞ்சிடும். அதனால் ரோஜா செடி வந்து நார்மலாக ஒரு மழை காலத்தில் எந்த மாதிரி வளருமோ அந்த மாதிரி நம்ம ரோஜா செடி ஃபுல்லாகவே நார்மலாகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி மட்டும் டெய்லியும் ஊற்றி விட்ருங்க. செடி டெத் ஆகிற மாதிரி தானே இருக்குது, புது செடி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி மண்ணை மட்டும் ட்ரையாக விட்றாதீங்க. அந்த ரோஜா செடியே உங்களுக்கு வந்து இந்த 15 நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து வந்து உங்களுக்கு ரோஜா செடி வந்து நார்மலாயிரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்